வெல்கம் டு சிவதன்ய ஸ்ரீ கல்வி அகாடமி மதுரை. இப்போ நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன் எல்லா விதமான தேர்வுகளையும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி, குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் ஒன் தேர்வுகளில் யூனிட் 8 அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீரமங்கை வேலு நாச்சியார், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இது வரும். கவனிங்க, வேலு நாச்சியார் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தினுடைய செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க. ராமநாதத்தினுடைய மன்னரான செல்லமுத்து சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தாள் இவங்களுடைய மகளாக வந்து பிறக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆண் போலவே வளர்க்கப்படுறாங்க. வளரி, சிலம்பம், வாள் சண்டை, வில்வித்தை, எல்லா குதிரை ஏற்றம், எல்லா விதமான கலைகளும் இவங்களுக்கு வந்து அத்துப்படியாக இருக்குது. அதுபோக தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற அனைத்து விதமான மொழிகளும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா, பன்மொழி புலமை கொண்டவராகவும் இவங்க விளங்கியிருக்கிறாங்க. வளரி, சிலம்பம், வாள் சண்டை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஏற்றம் போன்ற பயிற்சிகளையும் இவங்க வந்து சிறந்து விளங்குறாங்க. இவங்க வந்து தன்னுடைய 16வது வயதில் வீரமங்கை வேலு நாச்சியார் தனது 16வது வயதில் சிவகங்கையின் மன்னரான முத்து வடுகநாதர் என்பவரை வந்து திருமணம் செய்துக்கிறாங்க. முத்து வடுகநாதரை வந்து இவங்க திருமணம் செய்து கொள்கிறாங்க. 1772 ஆற்காடு நவாப் மற்றும் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளினுடைய முற்றுகையின் போது, சரிங்களா, ஆற்காடு நவாப் மற்றும் கர்னல் பாஞ்சோர் என்பவனுடைய தலைமையிலான கம்பெனி படை, கர்னல் பாஞ்சோர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பெயர் இது. இந்த பெயர் வந்து க்வெஸ்சனில் கேட்பாங்க. கர்னல் பாஞ்சோர் என்பவர் தலைமையிலான காளையார் கோவில் முற்றுகையின் போது வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்படுறார். காளையார் கோவில் முற்றுகை நடைபெற்ற ஆண்டு எப்போ, 1772ஆம் ஆண்டு வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. இதற்கு பின்னாடி வேலு நாச்சியார் சிவகங்கையிலிருந்து அங்கிருந்து எங்கே போகிறாங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சி அப்படின்ற ஒரு ஊரில் போய் 8 ஆண்டுகள் அங்கே வாழ்கிறாங்க. யாருடைய பாதுகாப்பில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பாட்சியில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் என்பவருடைய பாதுகாப்பில், என்ன பண்ணுறாங்க, ஒரு 8 ஆண்டுகள் வேலு நாச்சியார் வாழ்கிறாங்க. அங்கே இருக்கும்பொழுது தன்னுடைய படையை வந்து பலப்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஹைதரலிக்கிட்ட ஹைதரலியினுடைய ஆதரவை வந்து இவங்க வந்து கேட்டுப்பெறுறாங்க. இவங்க வந்து அங்கே திண்டுக்கல்ல இருக்கும் பொழுது, விருப்பாட்சியில் இருக்கும் பொழுது இவங்களுடைய தளவாய் அப்படி சொல்லக்கூடிய தாண்டவராயர் இவங்களோட உதவியில் ஹைதரலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தின் மூலமாக, எங்களுக்கு உதவி தேவை, ஆங்கிலேயர் எதிர்ப்பதற்கு தேவையான எங்களுக்கு உதவி தேவை அப்படி சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஹைதர் அலி என்ன பண்ணுறாருன்னா, ஹைதரலியினுடைய திண்டுக்கல் படைப்பிரிவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய, திண்டுக்கல் கோட்டையில் தலைவராக இருக்கக்கூடிய சையது என்பவர்கிட்ட ஒரு தகவல் கொடுக்குறாரு. திண்டுக்கல் கோட்டையின் தளபதியாக இருந்தவன், ஹைதர் அலிக்கு தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சையத்து. இந்த சையத்துக்கிட்ட வேலு நாச்சியார் அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு அம்மா வருவாங்க, அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கோட்டைக்கு அந்த தகவலை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தன்னை வந்து அந்த 8 ஆண்டுகளில் பலப்படுத்திக்கிறாங்க. பின்னர் என்ன பண்ணுறாங்கன்னா, மருது சகோதரர்கள் இவங்களோட உதவியினால் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றுறாங்க. எந்த வருஷம், 1780ஆம் ஆண்டு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு இழந்த ஒரு பகுதியை மீண்டும் கைப்பற்றின ஒரு வரலாறு வந்து வேலு நாச்சியாரை தான் சேரும். ஒரு பகுதியை ஆங்கிலேயர்கிட்ட இழந்துட்டு திரும்ப கைப்பற்றின வரலாறு உண்மையிலேயே அது யாரை சேரும் அப்படின்னா, வேலு நாச்சியாரை தான் சேரும். அது எந்த வருஷம் நடக்குது அப்படின்னா, 1780ஆம் ஆண்டு. மருது சகோதரர்கள் இவங்களுடைய உதவினால் சிவகங்கை கோட்டை மீண்டும் கைப்பற்றப்படுது. இந்த சிவகங்கை கோட்டை கைப்பற்றப்படுது. இந்த நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவகங்கை கோட்டை கைப்பற்றக்கூடிய நிகழ்வு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்குது. அதாவது வேலு நாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய குயிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்,
வேல்நாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றக்கூடியவங்க யாருன்னா குயிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த கலவர அந்த அதாவது சிவகங்கை கோட்டைக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்துக்கு பின்னாடி இந்த வேல்நாச்சியாருடைய வீரர்கள் உள்ளே புகுந்து சிவகங்கை கோட்டையை முற்றுகையிட்டு திரும்ப கைப்பற்றுறாங்க. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்தின குயிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாறு வேடம் விட்டு, ஒரு பூக்காரி மாதிரி வேடம் விட்டு சிவகங்கை கோட்டைக்குள்ளே போய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலை படையாக மாறி அந்த ஆயுதக்கிடங்குக்குள்ளே குதித்து அங்கே வந்து அந்த சிவகங்கை கோட்டையை திரும்ப கைப்பற்றுறதுக்கு குயிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. மருது சகோதரர்கள் தலைமையிலான படை வந்து சிவகங்கை கோட்டையை திரும்ப கைப்பற்றுறது. இதுதான் வரலாறு, வேலுநாச்சியார் பற்றின முக்கியமான வரலாறு. அதில் நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். யார் உடையாள்? உடையாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இவங்க யார்? இந்த வேலுநாச்சியாரை பற்றி நம்ம படிக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம இந்த உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் யார் அப்படின்னா, இவங்க மேய்த்தல் தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண் உடையாள். இவங்க வேலுநாச்சியார் பற்றின உளவு கூற மறுத்ததுனால எதிர்ப்படைகளால் கொல்லப்பட்டவங்க, எதிர்ப்படைகளால் வெட்டி கொல்லப்பட்டவங்க தான் இந்த உடையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இந்த செய்தியை வந்து வேலுநாச்சியார் அறிஞ்சிட்டு வேலுநாச்சியார் பற்றின தகவல்களை சொல்ல மறுத்ததுனால உடையாள் அப்படின்ற பெண் கொல்லப்பட்டாள் அப்படின்ற செய்தி அறிஞ்சு ரொம்ப மனம் வருந்தியதாகவும், திரும்ப அந்த வழியாக செல்லும் பொழுது இந்த உடையாளுக்கு நடப்பட்டிருந்த நடுகள் மீது தன்னுடைய தாலியை, வேலுநாச்சியார் தன்னுடைய தாலியை அந்த நடுகள் மீது வைத்து வணங்கி விட்டு போனதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இன்னைக்கு இந்த உடையாள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெய்வமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி பக்கத்தில் நமக்கு கோயிலாக கட்டி வெட்டுடையாள் காளி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பகுதி மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பகுதியிலிருந்தும் அந்த கோயிலுக்கு இப்போ மக்கள் போயிட்டுருக்கிறாங்க. இப்போது ஒரு ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவருடைய வரலாறு தான் அந்த வெட்டுடையாள் கோயில், வெட்டுடையாள் காளி கோவில். அப்போது உடையாள் அப்படின்றது வேலுநாச்சியார் பற்றின தகவல்களை கூற மறுத்ததால் எதிரிப்படைகளால் கொல்லப்பட்டவங்க தான் அந்த உடையாள். அந்த அதுக்கு நன்றி கடனா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு உடையாள் அப்படின்னு சொல்லிய பெயரை சூட்டுறாங்க. அதுக்கு தளபதியாக இருந்தவங்க குயிலி, முதல் தற்கொலைப்படை பெண் தளபதியாக அவங்க இருக்கிறாங்க சரிங்களா. தற்கொலைப்படை பெண் தளபதியாக மாறி சிவகங்கை கோட்டையை கைப்பற்றுறதுக்கு முக்கிய காரணமாக குயிலி இருக்கிறாங்க. இதுதான் இந்த வரலாறு. அதுக்கப்புறமா வேலுநாச்சியாருக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க. அந்த வேலுநாச்சியாரின் மகளுக்கு பேர் என்ன பேர்னா வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியாருடைய மகள் பேர் என்ன பேர்? வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியாரின் மகளின் பெயர் என்னன்னா வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கையின் மன்னரான, வெள்ளச்சி நாச்சியாரை வந்து சிவகங்கையின் மன்னரான வேங்கன் பெரிய உடைய தேவர். வெள்ளச்சி நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா 1790 வேங்கன் பெரிய உடைய தேவர், வேங்கன் பெரிய உடைய தேவர், வேங்கன் பெரிய உடைய தேவர் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. இதற்கு பின்னால் வந்து வெள்ளச்சி நாச்சியார் ஒரு சில காரணங்களால் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் அடைஞ்சிடுறாங்க. அதற்கு பின்னாடி வேலுநாச்சியார் 1796 மரணம் அடைகிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண் அப்படின்னா வேலுநாச்சியார் தான். ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்த, போரிட்ட, இழந்த பகுதியை மீண்டும் கைப்பற்றிய ஒரு பெண் இந்திய வரலாற்றில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வேலுநாச்சியார் அப்படின்றதான் ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். ஓகே, நன்றி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.